என்னது இது? டேய், காப்புடா, கிளம்பலண்டா. டேய், அம்மா அபசுகமா நினைப்பாங்கடா. டேய் ப்ளீஸ்டா. டேய், நாளைக்கு கல்யாணம் நடக்க போனது இல்ல, அபசுகணும் பேசிட்டு இருக்க. டேய், 2 மினிட்ஸ்டா, போய் தொலைப்ப. வந்துறடா. ஏய், வெல்ல வந்த. ஐயோ, யாரா? என்னடா? எங்க அப்பாடா. ஐயோ, இல்லடா, கொண்டுருவாண்டா. வாடா, அப்பா வந்திருக்காரு. எப்படா போறது? தப்பு பண்ணிட்டேன், துடிப்பான பையன், அதனால எல்லா விஷயத்தையும் அறிவாக கையாள்வேன் கொடுத்தேன். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். உன்னை நம்பினேன். ஏன்? நீ ஒரு ட்ரக் அடிக்ட், உனக்கு தான் இந்த ட்ரக்ஸோட அருமை தெரியும். படித்து படித்து சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் சேர்க்காத. இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம்னு. இப்போ பாரு, எத்தனை கொலை பண்ண வேண்டியதாக போச்சு. நீயும் தப்பு பண்ணியிருக்க, எல்லாரும் தப்பு பண்ணுறது இயற்கை தான். ஆனால் நீ பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்க. நம்பர் ஒன்,
கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது. வந்துட்ட நம்பர் டூ, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துருக்கக்கூடாது. எடுத்துட்ட நம்பர் த்ரீ, ஜேம்ஸ் பாண்ட் வேலை பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணிட்ட ஃபோர், அதையும் மீறி கோவப்பட்டிருக்கக்கூடாது. பட்டுட்ட கோவப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நீ வீட்டில் கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை, வேலை செய்கிற இடத்துல கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எதிரிக்கிட்ட பார்த்து தான் கோவப்படணும். இல்லை நான் படுவேன், படாத பாடுபடுவேன். நான் உங்ககிட்ட சொன்னதை செஞ்சிட்டேன், ஆனால் நீ மாட்டாமல் செஞ்சுருக்கணும். ஓகே, மாட்டிக்கிட்ட. நம்மக்கிட்ட பிளான் பி மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை சார். இல்லை முடியாது அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்கணும். நீ சொல்லி இவன் என்ன பண்ணலாம்? இவனை கொன்னு பழிய இவன் மேல போடலாமா? கொல்றது ஈஸி, ஆனா பழி போடுறது தான் ரொம்ப கஷ்டம். துப்பாக்கியை வச்சு எப்படி சுடணும் தெரியுமா சார்? தேவையில்லாம பேசாதீங்க, கோபப்படுத்தாதீங்க, சொன்னா கேளுங்க, இல்லன்னா சுட்டுருவேன். ஜேம்ஸ் பாண்ட் நம்பர் டூ. பாக்கெட்ட காணோம். இடியட், இடியட், உள்ள போய் தேடு, தேடு. அது எவ்வளவு தெரியுமா? போடா, போய் தேடு. சார் என்ன? இல்ல சார, இல்ல சார, பாத்துறேன் சார். எல்லாம் பாத்தியா? ஃபுல்லா பாத்துறேன் சார். தேடி பாத்தியா? எங்கேயுமே இல்ல சார். இப்படி சொல்லுடா, எங்க மறைச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாது சார, நான் எடுக்கல. நீ எடுக்கல? நான் எடுக்கல சார். அவளை விட்டுருக்க சார், நாளைக்கு கல்யாணம் சார். சொல்லு. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். நீங்க தேவையில்லாம டார்ச்சர் பண்றீங்க சார். அதோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? நீ சொல்லலனா உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுடுவேன். பேலே, தெரியாதுடா, எனக்கு தெரியாதுடா. ட்ரக்ஸ் எங்க சார்? சார், 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 என்ன போய் சந்திக்க போறீங்களே? நீங்க சொல்லிதான் நான் பிருந்தாவை கொண்டேன்.
அது பார்த்த கான்ஸ்டபிளையும் கொண்டேன். சித்திக்க வச்சு புது ட்ரக ட்ரை பண்ணி அவன் ஓவர் அடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். எல்லாத்தையும் உங்களுக்காக தான் செஞ்சேன். உங்களுக்காக கொலையை பண்ணிட்டேன் சார். உங்க ட்ரக்ஸை திருடுவேனா சார்? நான் உங்க அடிமை சார். சார் இவதான் சார், இவதான் சார், இவதான் சார் உங்க ட்ரக்ஸ் எடுத்திருப்பான். நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் எடுத்தான், ட்ரக்ஸை பிடிச்சி போய் திருடியிருப்பான் சார். சார் வேணாம் சார், அவன் எடுத்துருக்க மாட்டான் சார். தெரியாது, நீ சொல்லலைன்னா உன்னை சுட்டு. தெரியாது 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 தெரியாது. சார் சார் ஏய் ஏய்.